हलो एवरी वन वेलकम टू हेडलाइट क्रिकेट ஐபிஎல் 2020ஓட 51st மேட்ச் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு இடையே வந்து துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் நடக்க போகுதுங்க. மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் ஆல்ரெடி குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஆனால் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் வந்து அவங்களோட பிளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகலைங்க. என்னதான் 14 பாயிண்ட்ஸில் இருந்தாலும் எல்லா டீமுமே 14 பாயிண்ட்ஸ் பக்கத்து நெருங்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்சாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஹெட் டு ஹெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து இது வரைக்கும் 25 மேட்ச் ரெண்டு டீம் பிளே ஆடிருக்காங்க. அதில் டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 12 மேட்ச்லையும் மும்பை இந்தியன்ஸ் வந்து 13 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து ஈக்குவலாக தான் இருந்துட்டு இருக்கு இவங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் வந்து. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி இருக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்களுக்கான ப்ரீவியஸ் மீட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸை வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து கடைசி ரெண்டு பால் மிச்சம் வச்சு பீட் பண்ணிட்டாங்க. அதில் குவிண்டன் டீகாக்கும் சூரியகுமார் யாதவும் 50 அடித்தாங்க. அடுத்து இஷான் கிஷனோட ஒரு ஃபாஸ்ட் நாக் பார்த்தீங்கன்னா 15 பால்ஸில் 28 ரன் அடித்து அவங்க டீமை வின் பண்ணி கொடுத்தாருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் இவங்களோட மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் வச்சு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா இன்ஜுரி வந்து இன்னும் சரி ஆகலைங்க. ஸோ அதனால் வந்து அவங்களோட லாஸ்ட் மேட்ச் இருந்த பிளேயிங் லெவன் தான் இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குங்க. அடுத்து வந்து டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சில சேஞ்சஸ் பண்ணி தாங்க ஆகணும். இது வரைக்கும் அவங்க பேட்டிங் ஆர்டர் வந்து கடைசி ஒரு 4-5 மேட்சாக வந்து செட்டே ஆகலை சுத்தமாக. ஸோ வந்து இனிஷியலாக வந்து ரஹானே பாலா திரும்ப பிருத்வி ஷாவை கொண்டு வருவாங்களா, அதுக்கடுத்து தேஷ்பாண்டேக்கு பாலா அர்சல் பட்டேல் திரும்ப ஒரு பவுலர் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்துட்டு தாங்க இருக்குது. மெயினாக இந்த ரெண்டு சேஞ்சஸ் இருக்குது டெல்லி கேபிட்டல்ஸில் சான்சஸ் நிறையா இருக்குது. அடுத்து நம்ம சில பிளேயர்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நம்ம பார்ப்போம். இஷான் கிஷான் அதாவது ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாகவும் ஃபாஸ்ட் அகேன்ஸ்டாக ரெண்டுக்கும் அகேன்ஸ்டாக வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது சிலர் தான் சொல்ல முடியும். அதில் ஒருத்தர் இஷான் கிஷானுங்க 140+ ஸ்ட்ரைக் ரேட் ஆடிட்டு இருக்காரு. ஸ்பின் அண்ட் ஃபேஸ் ரெண்டுக்கும் ஆப்போசிட்டாக. ஸோ வந்து இஷான் கிஷான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் டீமில். அடுத்து ரிசப் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் வந்து கம்மியாகவே இருக்குங்க. ஸோ வந்து ரெண்டு யங்ஸ்டர்ஸ் அதாவது இஷான் கிஷான் ரிசப் பண்ட் அப்படிங்கும்போது வந்து ஒரு இந்தியன் டீம் வந்ததை பொறுத்து பார்க்கும்போது இப்போ வந்து இஷான் கிஷான் தாங்க பெட்டராகவே இருந்துகிட்டு இருக்காரு. நம்ம அடுத்து வரப்போ ஆஸ்திரேலியா சீரீஸ்லேயே ரிசப் பண்ட் இல்லாதது ஒரு அவருக்கு வந்து ஒரு பெரிய மைனஸாக தாங்க இருந்துகிட்டு இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் பார்த்தீங்கன்னா சிம்ரான் ஹேட்மயர். ஹேட்மயரை பொறுத்த வரைக்கும் அவங்க மிடில் ஆர்டரில் டீசெண்டாக ஆடிட்டு இருக்காருங்க. கண்டிப்பாக வந்து ரிசப் பண்ட் கொடுத்துருந்த நம்பர் 4 பிளேயர்ஸை வந்து ஹேட்மயருக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குங்க. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 150+ வச்சிருக்காரு. அதுவும் மிடில் ஓவர் சூப்பரா ஆடிட்டு இருக்காருங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா வந்து 68 ரன் மிடில் ஓவர்ஸ்ல அடிச்சுட்டு இருக்காருங்க. அவரு ரிசர்வ் பண்ணதுக்கு பதிலா வந்து சிம்ரான் ஹேட்மயர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின். அதாவது அஸ்வின் வந்து 2-3 மேட்சாக எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் லெஃப்ட் ஹேண்டருக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பவுலராக தாங்க இருப்பாங்க. ஆர்சிபி வந்து லாஸ்ட் மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதாவது வாஷிங்டன் சுந்தர் வந்து நியூ பால் அதாவது யூஸ் பண்ணாமல் அவரை மிடில் ஓவர்ஸில் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு பதிலாக வந்து இந்த மேட்ச்சில் வந்து நியூ பால் வந்து ரபாடா கூட அஸ்வின் ஷேர் பண்ணால் வந்து குவிண்டன் டீகாக இஷான் கிஷானுக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சிக்கர் தவான் இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸோட செகண்ட் ஹையஸ்ட் ரன் கெட்டர்ன்னு சொல்லாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு பிளேயர் வந்து அதிக ரன் அடிச்சதுன்னு பார்த்தா நம்ம சுரேஷ் ரெய்னா தாங்க 818 ரன் அடிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக நம்ம சிக்கர் தவான் வந்து 733 ரன் அடிச்சிருக்காருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பிளேயர் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ். இவரை பொறுத்தளவுக்கு வந்து செம்ம ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபி கூட வேற லெவலில் ஆடிட்டு நான் இருக்கேன் எங்கள் டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆடினாருங்க. அதுக்கு வந்து அவர் பார்த்தீங்கன்னா இன்னும் 38 ரன் அடிச்சாருன்னா 3 சீசனில் தொடர்ந்து வந்து 400 ரன் அதுக்கு மேலே அடிக்கிற ஒரு பிளேயராகவும் இருக்க போகிறாருங்க சூரியகுமார் யாதவ். அடுத்து இந்த மேட்சோட மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வந்து கேரன் பொலார்ட் பொறுத்தவரைக்கும் வந்து அவர் வந்து 27 ரன் அடித்தாருன்னா 3000 ஐபிஎல் ரன்ஸ் அடிக்கிற ஒரு பிளேயராகவும் மாறுவாருங்க. ரிசர்வ் பண்ணிட்ட பொறுத்த வரைக்கும் 11 ரன் அடித்தாருன்னா 2000 T20 ரன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் கேரன் பொலார்ட் வந்து 6 6 அடித்தாருன்னா 200 ஐபிஎல் சிக்ஸஸ்க்கும் டீகாக் பார்த்தீங்கன்னா 79 ரன் அடித்தாருன்னா 1000 ரன்ஸ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் கடிச்ச ஒரு பிளேயராகவும் மாறுவாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.